தொடர்ந்து முக்கிய செய்திகளை காப்போம். நடைபெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காக வந்திருந்தேன். இந்த ஆலோசனை கூட்டத்திலே கொரோனா வைரஸ் தொற்று நோய் கட்டுப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது, அதோடு கோவை மாவட்டத்தில் அரசு அறிவித்த திட்டங்கள் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன, அது மட்டுமல்லாமல் கோவை மாநகர பகுதியில் இருக்கின்ற குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனத்தினுடைய தொழில் கூட்டமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள், பெரிய தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்த தொழில் கூட்டமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் சந்தித்து பேசியிருக்கின்றேன். அதோடு கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினோம். மற்றும் கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற மகளிர் சுய உதவிக் குழுக்களை சந்தித்து அவர்களிடத்தில் ஆலோசனை நடைபெற்றது. மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் உலகையே குலுக்கிக் கொண்டு அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் தடுப்பு பணி எந்த அளவுக்கு கோவை மண்டலத்தில் பரவலை தடுப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றதை ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக நாங்கள் பார்ப்போம். சிறப்பான முறையிலே கோவை மாவட்டத்திலே மாவட்ட நிர்வாகம் சரியான முறையிலே அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்றிய காரணத்தினால் கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றன. இன்றைய தினம் இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை 36,905, நோய் தொற்று உறுதி செய்யப்பட்ட எண்ணிக்கை 292. இந்த மாவட்டத்தில் இருப்பவர்கள் மட்டும் சிகிச்சையில் இருப்போர் 112 பேர், வீடு திரும்பியவர்கள் 178 பேர். ஆனால் எண்ணிக்கை அதிகமாக இருப்பவர்கள் இளைஞர்கள், இது பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், விமானத்தின் மூலமாக வருகின்றவர்கள், ரயில் மூலமாக வருகின்றவர்கள். பரிசோதனை செய்கின்ற பொழுது இங்கேயே அவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு அட்மிஷன் செய்கிறார்கள். அதனால எண்ணிக்கை கூடியிருக்கும். ஆனால் இந்த மாவட்டத்தில் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் 4 பேர்பட்ட எண்ணிக்கை தான். அது மட்டும் இல்லாமல் பரிசோதனை நிலையங்கள் 10 இருக்குது கோவை மாவட்டத்தில் மட்டும், தனியார் அரசு சார்பாக 10 பரிசோதனைகள் இருக்குது. இந்த பரிசோதனைகள் 4,000 பேர் பரிசோதனை செய்கிறார்கள். இதுல மருத்துவமனை அரசின் சார்பாக தனியார் மருத்துவம் சார்பாக 3,026 படுக்கை வசதிகள் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை அளிப்பதற்காக இன்னைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது. அம்மாவுடைய அரசு அறிவித்த வழிமுறைகளை உரிய முறையிலே நம்முடைய கோவை மாவட்ட நிர்வாகம் கடைபிடித்திருக்கிறது. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக வாகனம் மூலமாக எனது ஒரு ஒளிவிரிக்கி மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். அடிக்கடி கிருமி நாசினி அடிக்கப்படுகிறது. பொது சுகாதார கழிப்பறை பல முறை கிருமி நாசினி சுத்தம் செய்யப்படுகிறது. இதனால் கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்தப்படுகிறது. அதோடு ஏற்கனவே விவசாயிகள் வைத்த கோரிக்கை நீராவணம், அதை இயக்குவதற்கு எங்களுக்கு அனுமதி என்று சொன்னார்கள், அதை அனுமதி கொடுத்திருக்கின்றனர். அதே போல கொப்பரை தேங்காய்க்கு விலை உயர்வு வேண்டும் என்று கேட்டார்கள். மத்திய அரசிடத்திலே பல முறை எடுத்துச் சொல்லி அந்த விலை உயர்வை அவர்கள் பெற்றுத் தந்திருக்கின்றோம். அதே போல தென்னை மரத்தை வெள்ளை தாக்கியதன் மூலமாக தென்னை விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றார்கள். அதை கட்டுப்படுத்துவதற்காக விவசாயிகள் கோரிக்கை வைத்து திட்டம் இந்த 4 மாவட்டங்கள் உள்ளடங்கியிருக்கின்றன. கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பயன்பெறுகின்ற விதமாக
இந்த திட்டம் 1650 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டு பணியில் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 2021 டிசம்பருக்குள் திட்டம் நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டுக் கொண்டு வரப்படும். இன்றையதான் நேரடியாக இந்த திட்டத்தை ஆய்ச்சிய பகுதியில் நிகழ்ச்சி முடிந்த உடனே நேரடியாக அந்த பணி செய்கின்ற பகுதிக்கு சென்று ஆய்வு செய்ய மேற்கொள்ளை நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். பிரேத பரிசோதனை நடைபெற்றிருக்கின்றது. அதோடு மதுரை உயர்நீதிமன்ற கிளை தானாக முன்வந்து இந்த வழக்கை பதிவு செய்து இந்த வழக்கு நடைபெறும் என அறிவித்திருக்கின்றது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிலே கோவில்பட்டி மேஸ்ட்ரேட் பிரேத பரிசோதனையை அந்த அறிக்கை அங்கே தாக்கல் செய்தார். உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறதோ அந்த உத்தரவை அரசு நடைமுறைப்படுத்தும். எல்லாமே கொரோனா இருக்கிற காலம் இருந்தது. இந்த கொரோனா இருக்கிற காலம்லாம் முடிஞ்சு விடுதுதான் இந்த கல்வித்துறை பத்தி முழுமையான ஒரு வெளியிடப்படும். அனுமதிக்கப்பட்டு கால அறிவிச்சமா பல பிரச்சனைகள் உள்ளாது. இந்த கொரோனா தொற்று முடிவுக்கு வந்த பிறகு அந்த நீங்க சொன்ன கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது. தொழிற்சாலை அதிபர்கள் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.